வணக்கம். வாய்ஸ் ஆஃப் பிருந்தா கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் பிருந்தா. முன்னாடி பதிவில் கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி கூட்டத்தில் சுந்தர சோழருக்கு அப்புறமா கண்டராதித்தருடைய மகனான மதுரந்தக உத்தம சோழரை எப்படியாச்சும் அரியாசனம் ஏற்ற வைக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதையும் வந்தியத்தேவன் கேட்குறாரு. இவங்க திட்டம் நிறைவேறுமா இல்லையா, இந்த திட்டத்தோட முடிவு தான் இந்த பொன்னியின் செல்வன் கதையோட முடிவாக கூட இருக்கலாம். அது வரைக்கும் இன்பம் துன்பம், நட்பு காதல், சூழ்ச்சி தந்திரம், பாசம் நேசம்னு எல்லாமே இனி வரப்போற பகுதிகளில் என் கூட சேர்ந்து கேட்க போறீங்க. கூட்டத்தில் நடந்த விஷயத்த கேட்ட வந்தியத்தேவன் அடுத்து என்ன பண்ண போறாருன்றத இந்த பகுதியில் பார்க்கலாம். பாலாற்றுக்கு வடக்க இருக்கிற வறண்ட பிரதேசங்கள்ல தான் வந்தியத்தேவன் அவருடைய வாழ்நாளை கழிச்சிட்டு வந்தாரு. ஒரு நாள் பெண்ணை நதிக்கரையில் எல்லைக்காவல் புரிஞ்சிட்டு இருக்கும்போது குளிக்கதற்காக அந்த ஆற்றுல இறங்கினப்போ வெள்ளத்துல சிக்கி அவரால் வெளியவே வர முடியல. அங்க நீர் சுழல் ரொம்ப அதிகமா இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சுழல்ல இருந்து வெளியில வந்தாரு. இப்போ அந்த நிகழ்வு வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம எப்படியோ அந்த சுழல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா இந்த பெரிய ராஜாங்க சதி சுழல்ல நம்மளே அறியாம உள்ள போய் விழுந்துடுப்பேன்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு கடம்பூர் மாளிகையில நள்ளிரவு கூட்டத்துல தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே அவனை திக்குமுக்காட வச்சதுன்னே சொல்லலாம். சோழ சாம்ராஜ்யத்துல வெளிப்பகைவர்கள் இப்போ யாரும் இல்லை. அதுக்கு காரணம் ஆதித்த கரிகாலர். ஆதித்த கரிகாலர் உண்மையிலே ஒரு மகாவீரர். போர்க்கலையாலையும் ராஜதந்திரத்தினாலையும் அவருடைய அறிவாற்றல்னாலையும் வெளிப்பகைவர்கள் எல்லாத்தையுமே அழிச்சாரு. ஆனா இப்போ அதை விட மிக பயங்கரமான ஒரு விஷயம் இப்போ உருவாயிருக்குன்னா உள்நாட்டு பகைவர்கள் தான். அதுவும் பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர்னா சும்மாவா? அவங்களுடைய சக்தி என்ன, செல்வாக்கு என்ன, அவங்க கூட்டி இருக்கிற கூட்டத்தை நினைச்சாலே பயங்கரமா இருக்குன்னு வந்தியத்தேவன் நினைக்கிறான். இந்த மாதிரி ஒரு கூட்டம் இப்பதான் முதல் தடவை கூடியிருக்குமா? பழுவேட்டரையர் மூடு பல்லக்கில மதுராந்தகரை இந்த மாதிரி எத்தனை கூட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாரோ தெரியலையே. சோழ சிம்மாசனத்துக்கு உரியவர் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தான்னு இதுவரைக்கும் வந்தியத்தேவனுக்கு சந்தேகமே இல்லாம இருந்துச்சு. கண்டராதித்தருடைய மகனான மதுராந்தக உத்தம சோழர் அப்பா மாதிரியே மகனும் சிவபக்தி செல்வர்னு கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா ராஜ்யத்துக்கு உரிமை உள்ளவர்னும் போட்டி போடக்கூடியவர்னும் இப்பதான் கேள்விப்படுறாரு. இந்த பட்டத்துக்கு உண்மையிலே உரியவர் யாரு? ஆதித்த கரிகாலரா, மதுராந்தகரா? ரெண்டு பேர் பக்கம் பார்க்கும் போதும் ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள போட்டின்னு ஒன்று ஏற்பட்டா உண்மையிலே யார் தான் வெற்றி பெறுவாங்க? இதுல என்னோட கடமை என்ன? இதை பத்தி நினைச்சாலே எனக்கு தலை சுத்துதுன்னு வந்தியத்தேவன் நினைக்கிறாரு. நம்ம காஞ்சிலிருந்து என்னெல்லாம் நினைச்சிட்டு வந்தோம். ஆதித்த கரிகாலருக்கு உகந்தபடி நடந்து சோழ பேரரசுல ஒரு நல்ல பதவியில இருக்கலாம்னு நினைச்சு வந்தோம். அதே மாதிரி காலாகாலத்துல வானர் குலத்துல இருக்கிற பூர்வீக ராஜ்யத்தை திரும்ப பெறலாம்னு வந்தோம். ஆனா இதெல்லாம் நடக்குமா நடக்காதனே தெரியலையே. இத நினைச்சு நினைச்சு வந்தியத்தேவன் தூங்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட காலையில விடிய காலையில ஒரு 3-4 மணிக்கு தான் அவருக்கு தூக்கம் வந்துச்சு. அப்போ அவர் தூங்க ஆரம்பிச்சாரு. காலையில வெயில் சுளீர்னு அடிச்சதுக்கு அப்புறமும் வந்தியத்தேவன் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கந்தன்மாரன் வந்து வந்தியத்தேவனை எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் தடாபுடான்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. ராத்திரி நல்லா தூக்கம் வந்துச்சா? நான் எல்லா விருந்தாளிகளையும் கவனிச்சுட்டு வந்து உன்னை பார்த்தா நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அப்படின்னு கந்தன்மாரன் சொல்றாரு. அப்போ வந்தியத்தேவன் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு, நான் குறைவக்குத்து பார்த்துட்டு வந்து படுத்ததான் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் நீ வந்து எழுப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அட, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? நான் சீக்கிரமாவே கிளம்பணும். உன்னோட வேலைக்காரன் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு குதிரை மட்டும் வாங்கி கொடு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, நல்லா இருக்கே நீ சொல்றது, நேற்று தானே வந்த, அதுக்குள்ள நீ எதுக்கு கிளம்பணும், கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போ அப்படின்னு கந்தன்மாரன் சொல்ல, இல்ல தஞ்சாவூர்ல என்னுடைய மாமாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, அவரே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காரு, நான் சீக்கிரமாவே போய் பார்க்கணும் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றாரு. சரி, அப்ப நீ திரும்பி போகும்போதாச்சும் என்னை வந்து பார்த்துட்டு போ, கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போ அப்படின்னு கந்தன்மாரன் சொல்ல, அது நான் திரும்பி வரும்போது பாத்துக்கலாம், இப்ப நான் சீக்கிரமாவே கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவசரப்படாத, காலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு நானும் உன் கூட கொள்ளிடம் வரைக்கும் வரேன் அப்படின்னு கந்தன்மாரன் சொல்றாரு. நீ எதுக்கு வர? இங்கதான் சிற்றரசர்கள் அவங்க இவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்களே, நீ எல்லாத்தையும் கவனிக்க வேணாமா அப்படின்னு கேக்குறாரு வந்தியத்தேவன். கவனிக்கிறதுக்கு எங்க அப்பா இருக்காரு, ஆனா அவங்கள விட எனக்கு ரொம்ப முக்கியம் என்னுடைய நண்பனான நீதான். நேத்து நீ வந்ததுல இருந்து உன் கூட என்னால சரியாவே பேச முடியல, அதனால கொள்ளிடம் போற வரைக்குமாச்சும் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டே போலாம் அப்படின்னு கந்தன்மாரன் சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காலைல சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் குதிரை எடுத்து கொள்ளிடம் நதிக்கரை வரைக்கும் பேசிட்டே போறாங்க.
பழைய நண்பர்கள் ஒன்று சேர்ந்தாலே சொல்லவா வேணும், அவங்களுடைய நினைவுகள் எல்லாத்த பத்தியும் பேசிட்டே வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல வந்தியத்தேவன் பேசினான். என்னன்னா, கந்தன்மாரா, உன்னுடைய வீட்டில் இருந்தது நான் ஒரே ஒரு இரவு தான். நான் எத்தனை பேர்த்த சந்திச்சேன், இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னான். ஆனா எனக்கு இதுல ஒரே ஒரு ஏமாற்றம் என்னன்னா, உன்னுடைய தங்கச்சி பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்க, அவங்கள மட்டும் என்னால பார்க்கவே முடியல. அவங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சிருந்தனால நான் அவங்கள சரியா கவனிக்கவும் முடியல அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்பி வரும்போது உன் தங்கச்சிய பாத்துக்கிறேன். ஆமா, தங்கச்சியோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது கந்தன்மாறன் மணிமேகலை அப்படின்னு சொல்றாரு. அட, எவ்வளோ இனிமையான பேரு, பேருக்கேத்த மாதிரியே அழகு குணமும் இருந்தான்னு பேசிட்டு இருக்கும் போதே கந்தன்மாறன் குறுக்கிட்டு, நண்பா, நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், என் தங்கைய நீ மறந்துடு, அவளை பத்தி நான் சொன்னது எல்லாத்தையுமே மறந்துடு, அவ பேச்சே இனிமேல் எடுக்காத அப்படின்னு சொல்றாரு. இது என்ன கந்தன்மாரா, நேத்துக்கு இரவு கூட என்ன மருமக பிள்ளைன்னு ஏதோ ஜாடமாடியா பேசிட்டு இருந்தியே, இப்போ என்ன எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுன்னு கேட்க, அப்படி நான் சொன்னது உண்மைதான், ஆனா நிலைமையே வேறையா போச்சு. என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சகோதரிய வேற இடத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க, அதுக்கு மணிமேகலையும் சரின்னு சொல்லிட்டா. இப்படி கந்தன்மாரன் சொல்ல வந்தியத்தேவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், கண்டிப்பா மணிமேகலைய மூடு பல்லக்குல இருக்கிற மதுராந்தகருக்கு தான் நிச்சயம் பண்ணிருப்பாங்களோ என்னமோன்னு மனசுக்குள்ள நினைக்க, அட, நேத்து ராத்திரி வந்திருந்த பணக்கார மாப்பிள்ள யாரோ ஒருத்தரை பார்த்துதான் கண்டிப்பா நிச்சயம் பண்ணிருப்பீங்க. கந்தன்மாரா, இதுல எனக்கு எந்த வியப்பும் இல்ல, ஏமாற்றமும் இல்ல, நான் ஒரு மாதிரி நினைச்சதுதான் அப்படின்னு சொல்ல, அப்படியா, நீ என்ன நினைச்சன்னு கந்தன்மாரன் கேட்க, என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு யாராச்சும் பெண் கொடுப்பாங்களா சொல்லு, ஊரும் இல்ல வீடும் இல்ல, இந்த மாதிரி ஒரு பையனுக்கு பொண் கொடுத்தாங்கன்னா பெரிய அதிசயமா தான் இருக்கும். எப்பவோ என்னுடைய குலத்தவர்கள் அரசாண்டாங்க, அதனால இப்போ என்ன பையன்னு வந்தியத்தேவன் சொல்ல, கந்தன்மாரன் சொல்றாரு, நண்பா கொஞ்சம் போதும், நிறுத்து, என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் அவ்வளோ கேவலப்படுத்தாத, நீ சொல்றது ஒன்றும் காரணம் இல்ல, வேற முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சாலே நீயே ஒத்துக்குவ, ஆனா அதை நான் இப்போ வெளிப்படுத்துறதா இல்ல, சமயம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவன்னு சொல்றாரு. கந்தன்மாரா, இது என்ன, நீ வந்ததுல இருந்தே கொஞ்சம் மர்மமாவே பேசிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர சொல்லு அப்படின்னு கந்தன்மாரன் கிட்ட கேட்க, அதுக்காக நீ என்னை மன்னிச்சிரு, உன்கிட்ட மனம் விட்டு பேச முடியாத மாதிரி ஒரு விஷயம்தான் அது, அந்த விஷயம் வெளியில வரும்போது கண்டிப்பா உன்கிட்ட தான் முதல் ஆளா ஓடி வந்து சொல்லுவேன், அது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாத, என்ன நீ நம்பு, ஒரு நாளும் உன்னை நான் கைவிட மாட்டேன்னு கந்தன்மாரன் சொல்ல, உன்னோட வாக்குறுதிக்கு ரொம்ப நன்றி, ஆனா கைவிடும்படியான நிலைமைய நீ எதுக்கு சொல்ற, அப்படி நான் இன்னொருத்தரை நம்பி இருக்கிறவனும் இல்லை, கந்தன்மாரா, என்னுடைய உறைவாளையும் கைவேலையும் மட்டுமே நான் இப்போ நம்பியிருக்கேன்னு வந்தியத்தேவன் சொல்றாரு. அந்த உறைவாளையும் வேலையும் உபயோகிக்கிற நேரம் கூடிய சீக்கிரத்திலேயே வந்தாலும் வரலாம், அப்ப நம்ம இருவருமே ஒரே கச்சில நின்று தோளோட தோல் சேர்ந்து போரிடலாம் சரியா அப்படின்னு கந்தன்மாரன் சொல்ல, இது என்ன, யுத்தம் சீக்கிரத்துல வரப்போற மாதிரியே நீ சொல்ற, இல்லைனா ஈழ நாட்டுல நடக்கிற போருக்கு நம்ம ரெண்டு பேரும் போக போறோமா என்ன அப்படின்னு வந்தியத்தேவன் கேக்குறாரு. ஈழத்துக்கா, ஈழ நாட்டுல நடக்கிற அழகான யுத்தத்தை பத்தி கேட்டாலே உனக்கு சிரிப்பு தான் வரும், உனக்கு ஒண்ணு தெரியுமா, அங்க இருக்கிற நம்ம வீரர்களுக்கு சோழ நாட்டுல இருந்தான் அரிசியும் மத்த உணவுப் பொருட்களும் போகலாம், அந்த மாதிரி ஒரு போருக்கு போகறதுக்கு பேசாம போகாம இங்கே இருக்கலாம்னு கந்தன்மாரன் சொல்றாரு. சரி, அதெல்லாம் விடு, நான் சொல்றது வேற விஷயம், கொஞ்சம் பொறுமையா இரு, சரியான நேரம் வரும்போது நானே உன்கிட்ட வந்து சொல்றேன், தயவு செஞ்சு என் வாய புடுங்காதன்னு கந்தன்மாரன் சொல்ல, சரி உனக்கு விருப்பம் இல்லா நீ சொல்ல வேணாம், நான் எதுவுமே கேட்கல, அங்க பாரு கொள்ளிட நதிக்கரையும் வந்துருச்சு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றாரு. உண்மையிலே கொஞ்ச தூரத்துல கொள்ளிட நதி தெரிய ஆரம்பிச்சிச்சு. சில நிமிஷத்திலே நண்பர்கள் ரெண்டு பேரும் அந்த நதிக்கரைய அடைஞ்சாங்க. அன்னைக்கு மழையெல்லாம் பெஞ்சு ஆடி மாசத்துல வர்ற வெள்ளம் இல்லையா, செம்மன்லாம் அடிச்சுட்டு வந்த செக்கச்சு வந்த நீர் வெள்ள மாதிரிதான் இருந்துச்சு. அங்கிருந்து மறுக்கரைய பார்த்தா ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரிதான் இருந்துச்சு. அங்கிருந்த மரங்கள் எல்லாமே பார்க்க சின்ன சின்ன செடி மாதிரிதான் இருந்தது. கடலை நோக்கி போயிட்டு இருந்த அந்த வெள்ளம் காட்சிய பார்த்து வந்தியத்தேவன் ஒரு நிமிஷம் பிரமிச்சு போய் நின்றுட்டானே சொல்லணும். அந்த கரையோரத்துல ஒரு ஓடம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த ஓடத்தை ஓட்டதுக்கு ரெண்டு பேர் பெரிய துடுப்புகளோட காத்துட்டு இருந்த மாதிரிதான் இருந்தது. கரையில வந்துட்டு இருந்த அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு, சாமி படகுல வர போறீங்களான்னு படகோட்டி ஒருத்தர் கேக்குறாரு. ஆமா, இவர் வரப்போறாரு, கொஞ்சம் படகை நிறுத்தப்பான்னு கந்தன்மாரன் சொல்றாரு. அப்போ வந்தியத்தேவன், அட, யோசனை இல்லாம வந்துட்டேனே, இந்த குதிரைய என்ன பண்றது, படகுல ஏத்த முடியுமான்னு கேக்குறாரு. தேவையே இல்லை,
நம்ம பின்னாடி ரெண்டு வேலையாட்கள் வந்துட்டு இருந்தாங்கல்ல, ஒருத்தர் இந்த குதிரைய கடம்பூருக்கு கூட்டிட்டு போயிடுவாரு, இன்னொருத்தர் உன் கூடயே வந்து மறுக்கரையில ஒரு குதிரைய வாங்கி கொடுப்பாருன்னு கந்தன்மாரன் சொல்ல, அட எவ்வளவு முன் யோசனைக்காரனா இருக்க நீ, நீ அல்லவா என்னுடைய நண்பன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றாரு. நீ இந்த கொள்ளிட நதிய பாலாற்ற போலவும் பெண்ணை நதி போலவும் தானே நினைச்ச, ஆனா பாத்தியா இது பார்க்க வெள்ளம் மாதிரியோ நதி மாதிரியோ இல்ல, பெரிய கடல் மாதிரிதானே காட்சி அளிக்குதுன்னு கந்தன்மாரன் சொல்ல, ஆமாம்ப்பா ஆமா, என்ன மன்னிச்சிரு, சோழ நாட்டு நதிய பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன், இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது நதியே இல்ல பெரிய கடல் மாதிரில காட்சி அளிக்குதுன்னு வந்தியத்தேவன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வந்தியத்தேவன் அந்த படகுல போய் ஏறிக்கிறாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே அந்த காவலாளி ஒருத்தரும் அந்த படகுல போய் ஏறிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் அந்த படகுல இருந்தாரு, அவரு சிவபக்தி சிகாமணி மாட்ட தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறம் படகை விடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. அப்போ தூரத்துல இருந்து ஒரு குரல், நிறுத்தப்பா நிறுத்து, கொஞ்சம் படகை நிறுத்து அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. பார்த்தா ஆழ்வார்க்கடியா நம்பி. வர்றது வைஷ்ணவர்னு தெரிஞ்சும் படகுல இருந்த சைவர், அட படகை விடுப்பா, அவரு வேற ஒரு படகுல வரட்டும், நம்ம முதல்ல போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்தியத்தேவன் ஓடக்காரங்களை பார்த்து, கொஞ்சம் இருங்க அவரும் வரட்டும், படகுல தான் கொஞ்சம் நிறைய இடம் இருக்கே, ஏத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆழ்வார்க்கடியான் கிட்ட இருந்து நேத்துக்கு இரவு நடந்த சில பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தியத்தேவன் விரும்பினாரு. அவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க, இனி வர பகுதிகளில் நம்ம இன்னும் புதிய புதிய முகங்களை பார்க்க போறோம், அது வரைக்கும் காத்திருங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மித்தவங்களும் இந்த கதையை கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.